딸의 뿌글 뒤로 남기 எனக்கு 뽀띠이뜨까 아세 딸은 내리야 부이뜨까 아세 அழகான புடவை உடுத்த ஆசை அலங்காரமாக என்னை அலங்கரிக்கணும்னு ஆசை அதுக்காக எத்தனையெல்லாம் நான் தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா உன்னை ஆம்பளையாக தானே பெற்றேன் ஒன்று ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும் இல்லை பொம்பளை பிள்ளையாக இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கட்டமாக வந்து என் வயிற்றில் பிறந்தியே நான் என்ன பாவத்தை செஞ்சேன் இப்படி தான் இருப்பேன்னு நினச்சிருந்தா கருவிலே உன்னை கரைச்சிருப்பேனே என் கண்ணு முன்னாடி நிற்காத அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சொந்தக்காரங்களாம் உன்னை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க கேவலமாக இருக்குடா போடா என் கடலே முழிக்காத அண்ணே பாரு அண்ணே அம்மா ஏய் வீட்டோடு வச்சுக்க வெளியிலெல்லாம் போய் நான் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டேன் கேவலமாக இருக்குது எல்லாரும் என்னையும் பார்த்து நீயும் தம்பி மாதிரியான்னு கேட்குறாங்க அக்கா பாருக்கா எல்லாரும் ஏய் அக்கா அக்கான்னு கிட்ட வராத அப்புறம் என்னையும் திருநங்கை என்ன நினச்சிடுவாங்க ஒன்ன மாதிரி போ 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 அங்கிட்டு டேய் என்னடா கூத்து நடக்குது வீட்டில் நடந்தால் பொம்பளை மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு நடக்கிற பொம்பளைங்க பின்னாலையோடலாம் போய் விளாடுற கண்ணில் மையெல்லாம் திருட்டுத்தனமாக அடிக்கிற எனக்கெல்லாம் தெரியாதா டேய் வீட்டை விட்டு கிளம்பி போயிடு கேவலமாக இருக்குடா உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க அவங்களாம் நல்ல ஒரு இடத்துல பார்த்து கல்யாணம் பேச வேண்டியதானே நீ வந்து முன்னுக்கு நின்னா அவங்கள ஒரு மாதிரின்னு பார்ப்பாங்க டேய் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா ஓடி போயிடு I love you. உன்னை பத்தடி தூரத்துலேருந்து பார்த்தா அதுதான் சொல்லணுன்னு தோணும் ஆனால் முன்னுக்கு வந்து பார்த்தா நீ அந்த மாதிரின்னு சீச்சி சீச்சி சீ இல்லைங்க நான் உங்களை மனசார காதலிக்கிறேன் நான் உங்களுக்காகவே நான் வாழ்கிறேனே ஏய் நிறுத்து உன்னை கட்டினா புள்ளைய பற்றிக்க முடியும் உன்னால் ஏய் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இருக்கிற புரியுதா உன்னை கூட்டிட்டு ஒரு தேர் திருவிழாவுக்கு போய் நிற்க முடியுமா பார்த்தாலே கூவிடுவானுங்க புரியுதா போ 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 ஐயா நீங்களே என்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லணும் நான் எங்கேயா போவேன் எனக்கு யாரையா தெரியும் நானாக இல்லைத நீங்களாம் என் குடும்பம் தானே இந்த குடும்பத்தில் தானே நான் பிறந்தேன் பிறந்தியா இந்த குடும்பத்திலையா நீ ஒரு பாவ மூட்டடா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேனோ ஒன்ன பிள்ளையாக வந்து வாச்சிருக்கு போடா அம்மா நீங்களாச்சும் ஐயாட்ட சொல்லுங்கம்மா நான் எங்கம்மா போவேன் உங்ககிட்ட இருக்கிற அந்த பெண்மை தானே நான் என் மனசில் அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறேன் இது ஏன் தப்பு இல்லைம்மா கூடு குருடு ஊனோ செவிடு பிறந்தா ஏற்றுக்கிறீங்க தானே ஏம்மா என்னை ஏற்றுக்க மாட்டுறீங்க என்னை போன்னு சொன்னால் நான் எங்கம்மா போவேன் அரியா பருவம் தெரியா வயது வாழ்க்கையில் மேடும் பழமும் தெரியாது எனக்கு சாவுதானா அதோடைய கடைசி எதுக்காக சாவணும் நான் படிச்சிருக்கேனே ஐயா உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு தாங்கய்யா நான் வேலை பண்ணிக்கிறேன்யா பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கேன் ஆனால் உன் சர்டிஃபிகேட்லாம் ஆம்பளை பேராச்சேன் இல்லை 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது
போ, வேலை இல்லை. எங்கேயா போவேன்? உன்ன மாதிரி ஆக்கல்னா தே ரோடோட பிச்சை எடுக்கணும், இல்லாட்டி அந்த சந்தையில் போய் நில்லு. உன் கலருக்கு நல்லா ஓடும். எங்களுக்கு அதுதானா கதி? இல்லையே, நாங்களும் தெய்வத்தின் ஒரு படைப்பு தானே. இந்த சமுதாயத்தில் தீவிரவாதிகள் வாழலாம், கொள்ளை கடத்தல் கும்பல் வாழலாம், பெண்களை கற்பழிக்கிறவங்கள்லாம் வாழலாம், இல்லாத அட்டகாசம் செய்கிற மனுஷாலாம் வாழும் போது ஏன் எங்களால் வாழ முடியாது? நிச்சயமாக வாழ முடியும். அதுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறேன், சாதிக்க போகிறேன். வாழ்க்கையின் உச்சிக்கு மேலே இருந்து நான் சாதிக்க போகிறேன். எப்போ இந்த சமுதாயம் என்னை குப்பையாக நினச்சதோ, இதே குப்பை கோபுரத்தின் மேலே போய் விழுந்தா சமுதாயத்தில் நான் கலசமாக தான் என்னை ஜொலிப்பேன். அது வரைக்கும் என் உள்ளே இருக்கும் ஒரு தீ எரிஞ்சு கொண்டே இருக்கும். திருநங்கை, உங்கள் வசுந்தரா சுந்தரம். நன்றி, வணக்கம்.